பத்து விட்ட சேலஞ்சுக்கு அஞ்சு மணிக்கு வந்து அப்பான்னு எழுப்புவேன் பார்த்தா பத்து மணி வரைக்கும் பப்பரை பண்ண தூங்குறியா? விடப்படா பவள பையா, பவள பையா. அப்ப பவள பையா, பவள பையா, என் தங்கச்சி தங்கமணி இருக்கல்ல, உன்னை விட அவளை தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்பா காலையில இவ்வளவு பக்தி வாயமா உட்காந்துருக்க? வேண்டுதல். என்ன வேண்டுதல்? உன்ட்ட உதவ வாங்கணும். உதச்சு விட்டு கிண்டல் பண்றியா? இப்ப இது விளையாடுறது. இது வேறையா? ஏண்டா பவள பையா, நேத்து நடந்ததை நீ மறந்துட்டியா? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? உன் அத்தை உன்னை எப்படி கேவலப்படுத்தினா? உனக்கு ரோசை வேண்டாம், நமக்கு ரோசை வேண்டாம். நீ என்ன பண்ணிருக்கணும்? அதிகாலையிலே அப்பா வெளியே போட்டு நேரம் காரை வாங்கி கால் டாக்ஸி ஆரம்பிச்சிருக்கணும். தீர்த்து ஏதோ ஃப்ளோல சொல்றேன்ப்பா, கண்டிப்பா ஆரம்பிக்கணுமா? என்ன நீ ஃப்ளோவில் தான் சொன்னியா? நீ கூட சீரியஸா சொல்லியும் அப்பா பயந்துட்டீங்க. விடுற அப்பா, மாசம் மாசம் பென்ஷன் வாங்குறேன். நாம திம்போம், தூங்குவோம், தூங்குவோம், திம்போம். சரியா? சீரியஸா தான் சொல்ல. என்னடா பண்ணிட்டு இருக்கே? கார் வாங்குறது காசு? கார் வாங்கவா? பொம்மை கார் தானே, வாங்கிடலாம், வாங்கிடலாம். எல்லா காசையும் சேர்த்து ரெண்டு மூணு கார் வாங்கி தரேன். வீட்டுக்குள்ள உருட்டி உருட்டி விளையாடு. நீ சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் போய் எடுத்துட்டு வா. நான் ஏன் காசு சேர்த்து வச்சிருக்கேன்? நம்ம தூக்கத்துக்கு அடிக்கிறது, தூக்கத்துக்கு அடிச்சிருப்பாளோ. இருக்கிறதே ரெண்டு பேரு. நீ யார் மேல சந்தேகப்பட்டு இங்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்க? சந்தேகப்பட்டு இல்லடா, திருடங்க வந்து திருடிடப்படாதுல்ல, அதை ஒரு பாதுகாப்புக்காக இங்க வச்சு. அப்பாவோட மொத்த சுத்தி உருவிட்டியம்மா. என்ன இருக்கு? என்ன இருக்கு? அதை போய் எடுத்துட்டு வா. அது மட்டும் வேண்டாம்டா. மரியாதையை போய் எடுத்துட்டு வா ப்ளீஸ்டா. அது மட்டும் வேண்டாம். இப்ப எடுத்துட்டு வரியா? இல்லையா? சரி, இப்படி எடுத்துட்டு வரேன். நீ என்ன தொட்டியில போட்டு ஆட்டுற கேப்ல நீ கட்டின தாலியை கழட்டி உன் தலை மாட்டிலே வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடுன உன் உத்தம பத்தினிக்கே இவ்வளவு ஃபீலிங்கா? கொடு. என்ன இருந்தாலும் உன்னை பெத்த ஆத்தா போயோ.